நீ சந்தித்த தோல்விகள் உன்னை கலங்கடித்து உள்ளது. பயம் வேண்டாம், உனது எதிர்காலம் ஆனந்தமாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. உன் முயற்சியில் கட்டாயம் வெற்றி பெறுவாய். இனி கஷ்டங்கள் உனக்கில்லை. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் வேரோடு அழித்து மீண்டும் அது துன்பத்தை உனக்கு தராமல் காத்தருள்வார். சுகமான ஒரு வசந்த காலம் வரும் முன்பு இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை வந்து தாக்குகின்றன. நிச்சயம் நீ இந்த நிலையில் இருந்து வெளியே வருவாய். யாரும் எனக்கு துணையில்லையே என நீ எப்போதும் நினைக்காது. ஒரு பொன்னான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே நீ தைரியத்தை இழந்து விடாதே. உனக்கான எல்லாமும், உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேர வேண்டிய எல்லாமும் உன்னை வந்து வெகு விரைவில் சேரப்போகிறது. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நம்பிக்கையுடன் தைரியமாக பயணம் செய். நல்ல ஒரு வளமான எதிர்காலம் உனக்கு உண்டு என்று நம்பு. உன் முயற்சியை கைவிட்டு விடாமல் சீராக தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை முடிவு செய்து உனக்கு கொடுக்க நினைத்த அந்த நல்ல வாழ்க்கையை கட்டாயம் கொடுப்பேன். அதை நீ விரைவில் அனுபவிப்பாய், இது உறுதி. அது உனக்கும் உன் வளர்ச்சிக்கும் அவசியம் தேவையானதாக இருக்கும். நீ வளமோடு வாழ்வாய். ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அதற்கான தீர்வுதான் நிரந்தரமானது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாபா உனக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியாக நிறைவேற்றப்படும். அதை மறக்க வேண்டாம். நல்லதுதான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை இன்றைய நாள் வரை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் பலன்களே ஆகும். ஆனாலும் இப்போது அது முடிவுக்கு வந்துவிட்டது. நல்ல காலம் பிறந்து விட்டது. இனி நீ விரும்பியது பெற்று சிறப்போடு வாழ்வாய். என் அன்பு குழந்தையான நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். அப்படி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகும் நாளை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ விருட்சமாக வளர்ந்து சிறப்போடு வாழ்வாய். நீ ஒரு வைரக்கல் போன்றவர். உன்னை பட்டை தீட்டி ஒளிரச் செய்யவே இந்த துன்பங்களையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதாயிற்று. எனவே நீ எதற்கும் பயப்படாதே. இந்த துன்பங்களெல்லாம் உன் நன்மைக்கே. நீ வரும் காலத்தில் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகவே என்று உறுதியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை விரைவில் நான் ஏற்றி உன் வருங்கால வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். என்றும் எப்போதும் உன்னுடன் தான் பாபா இருக்கிறார் என்று நம்பு. நம்பி வணங்கு. நல்லது நடக்கும். வரும் காலத்தில் சிறப்போடு வாழ்வாய், இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.